friends, welcome to C5 video channel. Mostly all Catholics can tell you, it's a special day. That's why we are here to celebrate the birthday of our Lord. That's why we are here to celebrate the birthday of our Lord. We are here to celebrate the birthday of our Lord. Pentecost is the birthday of our Lord. Let's see the Pentecost of our Lord in this video. Let's see the details. பெந்தகோஸ்து என்ற கிரேக்க சொல்லுக்கு தமிழ் அர்த்தம் வந்து 50வது நாள். பைபிள் எடுத்துக்கிட்டோம்னா அதுல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு ரெண்டு பிரிவுகள் இருக்கு. அந்த ரெண்டு பிரிவுகளிலேயே பெந்தகோஸ்து என்ற வார்த்தையை காணக்கூடியதா இருக்கின்றது. ஆனா அதோட அர்த்தம் வந்து மாறுகின்றது. முதல்ல பழைய ஏற்பாடு எடுத்து பார்த்தோம்னா அந்த காலத்துல வந்த யூதர்கள் பாஸ்கா பெருவிழான்னு ஒன்னு கொண்டாடுவாங்க. அதை கொண்டாடின பிந்தி 7 வாரங்களுக்கு கழிய அறுவடைக்காக நன்றி செலுத்தும் நாளாகத்தான் இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடினாங்க. இது என்னடா பாஸ்கா பெருவிழான்னு ஒன்று நடுவில் வருதுன்னு நீங்க நினைக்கலாம். அப்படி அதை பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்குன்னு தனியா வீடியோ பண்ணி போடுறேன். சோ பாக்கி இருக்க பிரிவு என்னது? புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு நாங்க எடுத்து பார்த்தோம்னா ஜீசஸ் வந்து மரணத்தை வெற்றி கொண்டு உயிர்த்தெழுறாரு. அப்படி உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் கழிய வந்து விண்ணேற்றம் அடைகின்றாரு. அப்படி விண்ணேற்றம் அடைந்து 10 நாட்களுக்கு பின் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அடைய நம்மளை காப்பாற்ற ஜீசஸும் இல்ல, முடிசரி ஜீசஸ் இருந்தாரு. ஜீசஸுக்கு ஒன்ன மாதிரி நம்மளே ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு எல்லா சீடர்களும் பயந்து ஒரு இடத்துல கூடி இருந்தாங்க. அவர்களுக்கு ஆறுதலாக இயேசுவின் தாய் மரியாவும் அங்கத்தான் இருந்தாங்க. இயேசு விண்ணேற்றம் அடைவதற்கு முன் தன் சீடர்களிடம், நான் போனாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு துணையாளரா என்ற தூய ஆவியை அனுப்புவேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். அந்த தூய ஆவியின் வருகைக்காகத்தான் இங்கு எல்லாரும் காத்து கொண்டிருந்தனர். இப்படி இந்த பெரிய அறையில் செபித்துக் கொண்டிருந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 120 ஆகும். ஓகே, இதெல்லாம் இப்படி இருக்கு, இங்கே தாங்க கிளைமேக்ஸே நடந்துச்சு. திடீர்னு சமையா காத்து வீசி அந்த புயல் காற்றுல பெரிய இறைச்சல் உண்டாகியது. ஏற்கனவே பயந்திருந்த சீடர்கள் இந்த சிச்சுவேஷன்ல எப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அவங்க பயந்திருந்த கடைசி நொடி அதுவாக தான் இருந்தது. அந்நொடியில் தான் தூய ஆவியானவர் மரியனின் மீதும் சிடர்களின் மீதும் பிளவுற்ற அக்கினி நாவடிவில் இறங்கினார். இதுதான் அந்த அறையில இருந்து எல்லாருக்கும் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்னு கூட சொல்லலாம். ஓகே, பெந்தகோஸ்து பெருவிழாவேன் திருச்சி பெண்ணு பிறந்தாள்னு சொல்றாங்கன்னு இப்ப பாப்போம். இப்ப தூய ஆவியானவர் வந்து இறங்கினாரோ அஞ்சிலிருந்து எல்லா சிடர்களும் தைரியத்துடன் வெளியே இறங்கி நச்சதியை பரப்பினார்கள். அது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, திருச்சபையின் முதல் தலைவரான பேதுரு வழங்கிய முதல் உரையிலேயே ஏறக்குறைய 3000 பேர் திருமலுக்கு பெற்று திருச்சபையில் இணைந்தார்கள். இதை விட சுவாரஸ்யமான ஒரு விடம் நடந்துச்சு. அது என்னன்னா, தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட அனைத்து சீடர்களும் வேற்றுமொழி பேச தொடங்கினர். வேற்றுமொழி பேசுறதெல்லாம் பெரிய விஷயமாடா, நானும் தான் இங்கிலீஷ் பேசுவேன் பிரெஞ்சு பேசுவேன்னு நீங்க நினைக்கலாம். அங்கே நடந்தது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க 100 பேர் இருக்கிற ஹாலில் ஸ்பீச் கொடுக்க போறீங்க. உங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், ஆனால் அங்கே இருக்க எல்லாருக்குமே தமிழ் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையும் உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்க தமிழ்ல பேசுறது எல்லாமே அவங்களுக்கு அவங்க அவங்களோட பாஷையில புரியுது. அந்த நாளில் இந்த மாதிரி மிராக்கல்ஸ் எல்லாம் நடந்து பெருமளவான மக்கள் திருச்சபையில் சேர்ந்தனால தான் அந்த திருச்சபையின் பிறந்த நாளாக நாங்கள் கொண்டாடுறோம். அதே போன்று அந்த நிகழ்வையை மையமாக கொண்டுதான் பெந்தகோஸ்து சபையினும் சபையும் ஆரம்பிக்கப்பட்டு பெயர் பெற்று வளர்ச்சி விட்டிருக்கிறது. பெந்தகோஸ்து சபையை வச்சு பேசுனா பெரிய வரலாறு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான தனியான பதிவு ஒன்று போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோலி ஸ்பிரிட் பவர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் ஹோலி ஸ்பிரிட் கிட்ட ப்ரே பண்ணுங்க, அவர் உங்களை கைட் பண்ணுவாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பதிவுகளுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க.